சர்வவ்யாபினமீசானம் ருத்ரம் வை விஸ்வரூபினம் ஏவம் த்யாத்வாதிஜ சம்யக் ததோ யஜனமாரவேத் ப்ரஜனனே ப்ரஹ்மா திஷ்டதோ பாதயோர் விஷ்ணு ஸ்திஷ்டதோ. ஓம் நமஸ்வாய. ருத்ராட்சம், ருத்ரனுடைய அக்ஷம். அக்ஷம்னா கண்ணு, ருத்ரன்னா சிவபெருமான். சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து தோன்றிய ஒரு பொருள் தான் இந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்றைய நவீன உலகத்தில் பலராலும் அணிந்து பயன் பெறக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ருத்ராட்சங்கள் யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் மனிதனாக பிறந்திருக்கிறோமோ எல்லாருக்கும் அணியக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக இருக்கிறது. இதில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 முக ருத்ராட்ச மாலைகள், 6 முக ருத்ராட்ச மாலைகள் எல்லாம் பூஜை பண்ணக்கூடிய நேரங்களில் கோயில் வளாகங்களுக்கு செல்லக்கூடிய வேலையில் அணியக்கூடிய ரொம்ப சிறப்பானது. சில பேர்லாம் வந்து நிரந்தரமாக இதை கழுத்தில் அணிந்திருப்பாங்க. இப்படி இந்த மாலைகளை சிறிய மாலைகள் மணிகளாக தேர்வு செய்து அதை வெள்ளியில் இந்த மாதிரி மாலைகளாக கட்டலாம். 1 முக ருத்ராட்சத்தோடு கட்டி தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் பல்வேறு, அதாவது 1 முகத்திலேருந்து 16 முகம் வரைக்கும் கிடைக்கும். சாதாரணமாக கிடைக்கும் 16 முகம்லாம் கொஞ்சம் அதிக விலையாக இருக்குது, 2000 ரிங்கிட், 3000 ரிங்கிட். ஆனால் இந்த 17, 18, 19 முகம், 21 முகம் வரைக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, 21 முகம்லாம் உலகத்தில் நம்ம தேடி பார்த்தாலும் 1 or 2 தாங்க இருக்கும். அதனுடைய விலையெல்லாம் வந்து பல லட்சங்கள் போகும் நம்மளுடைய மலேசிய வெள்ளிக்கு. அதனால் இந்த 19 முகத்திற்கு மேலே, 21 முகம்லாம் வந்து குபேர மணி அப்படின்னு சொல்லுவோம், அந்த அளவுலாம் வந்து நம்மக்கிட்ட கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்காது. போலியாக கிடைக்கும், அது எல்லா இடங்கள்லையும் வந்து ருத்ராட்சங்களை எடுத்து அப்படியே ஒரு நூலு நாளில் கோடுகள் போட்டு மிஷினில் ஓட விட்டு கோடுகள் போட்டு இது 21 முகம், இது 19 முகம் அப்படின்லாம் காட்டலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அது திவ்யமாக கிடைக்கக்கூடியது. அந்த மாதிரி 19, 20, 21 முகம்லாம் ரொம்ப ரேர்னு சொல்லுவாங்க. அது கிடைக்கிறதுக்கு கண்ணால் பார்க்கறதே பெரிய புண்ணியம். உலகத்திலே 1 or 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தாங்க 16 முகம். இது 16 முகன்றது கோடுகள் இல்லாமல், இதுக்கு சர்டிஃபிகேட்லாம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்திரபிரசத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஜெமாலஜி லேப்பில் சர்டிஃபை பண்ணின ருத்ராட்சங்கள் இங்கே நிறையா இருக்கிறது. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பகுதி, அதாவது இந்த 1 முகத்துக்கு மேலெல்லாம் வந்து சிட்டிஃபை பண்ணினது அப்படின்னா இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதம் படுத்தப்பட்ட ருத்ராட்சங்கள் இருக்குது. ருத்ராட்சங்கள் மனிதனுக்கு என்ன பண்ணும் ஒரு கேள்வி இருக்கும். ஒரு ஆய்வெல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஆய்வியலாளர்கள், அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள்லாம் பண்ணியெல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த ருத்ராட்சம் அணியக்கூடிய வேலையில் நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது, ரொம்ப அதிகமான படபடப்பு, ஒரு உடம்பில் வந்து ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்குது, அவங்களுடைய மனநிலையை அப்படியே ஏகோபித்த நிலையில் வந்து சரியான சீர் சமானம் கொண்டு வருவதற்கு ருத்ராட்சம் உதவியாக இருக்கும். 1. 2, யாருக்கெல்லாம் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அவர்கள் வந்து இது அணிந்து இந்த மிருத்யுஞ்சய மந்திரம், திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவாருகமே வந்தநாத் மருத்தியோர் முட்சிய மாமிரதாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா இந்த இரத்த அழுத்தம், நம்மளுடைய துடிப்பு அப்படின்றது குறைந்து சமநிலைக்கு வந்துவிடும் அப்படின்றது உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது உண்மையும் கூட, பல தடவை நம்மளாம் அதை முயற்சி பண்ணி பார்த்துருக்கோம். அதனால் இந்த ருத்ராட்சம் மாணவர்களுக்கு என்ன வழியில் உதவி செய்யும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைங்க, முன்னெல்லாம் நம்ம வந்து பாடசாலைக்கு போனோம்னா போனோம் படித்தோம் வந்தோம் அப்படின்னு இருக்கோம், இப்போல்லாம் அப்படியே கிடையாது. போனோம்னா அப்புறம் அங்கே வெளியே போகிறது, மற்ற வேலைகளை பார்க்குறது, இப்படியே சுற்றி துரியக்கூடிய காலங்கள் சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த ருத்ராட்சங்கள் அணியது ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அணியக்கூடிய பொருளையே மனிதனே மனிதனாக வைத்திருப்பதற்கு, மனித நேயத்தோடு வைத்திருப்பதற்கு, மனித சிந்தனையோடு வைத்திருப்பதற்கு இந்த ருத்ராட்சங்கள் கண்டிப்பாக உதவி செய்யும். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் சும்மா பெரிய மாலைகளாக போட்டு காட்டணும் அப்படின்னு இல்லைங்க, சாதாரணமாக 1 முக ருத்ராட்சம் அல்லது 5-6 முக ருத்ராட்சம் இதை வந்து கழுத்தில் மறைவாக நம்ம அணிந்து கொள்ளலாம். நம்ம ஒரு நெஞ்சு குழி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் அணிந்து கொள்ளலாம். மிக சிறந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் கிடைக்கும். அணிந்து பயன்பெறுங்கள். நன்றி.